இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 24-30 முடிய. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசை குறித்த ஒரு அருமையான ஓமையை சொல்லுகிறார். அதிலே ஒருவர் தம்முடைய வயலிலே நல்ல விதைகளை விதைக்கிறார். இன்று நாம் நல்ல விதைகளை விதைக்க தயாராக இருக்கிறோமா? நம்முடைய உள்ளமாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, நாம் பணி செய்யக்கூடிய நிறுவனங்கள் அல்லது நாம் இருக்கக்கூடிய குழுக்களாக இருந்தாலும் சரி, அதிலே முதலில் நல்ல விதைகளை விதைக்கக்கூடியவராய் நாம் இருக்கின்றோமா? நாம் நல்லவர்களாக, நல்ல பண்பு உள்ளவர்களாக, நாம் வாழும் பகுதியிலே, நாம் வாழும் இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று முதலிலே நம்மை நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம். என் அன்பு பிள்ளைகளே, பல நேரங்களிலே நாம் பிறர் நல்லவர்களாக இருக்க வேண்டும், பிறர் நல்ல குணங்களோடு இருக்க வேண்டும், பிறர் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று போதிக்கிறோம், விரும்புகிறோம், எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நம்மிடத்திலே ஒரு சிறிய அளவில் கூட அந்த நல்ல பண்பு ஆனது இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் நாம் மற்றவரிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஓமையிலே முதலில் நல்ல விதையானது வயலிலே விதைக்கப்படுகிறது. எனவே நாம் முதலில் ஒரு சிறந்த முன்மாதிரியாக, ஒரு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகளின் முன்பாக, நம்முடைய குடும்பத்திலே, நாம் பணி செய்யும் இடத்திலே நாம் முதலிலே அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக நல்ல குணம் படைத்தவர்களாய் இருப்போம். அடுத்தபடியாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, நல்ல விதையைத்தான் அந்த வயலினுடைய உரிமையாளர் விதைக்கிறார். ஆனால் அந்த கோதுமைகளுக்கு இடையிலே களைகளை வந்து பகைவன் விதைத்து விட்டு செல்கிறார். அது எப்பொழுது? ஆட்கள் தூங்குகின்ற பொழுது, நாம் பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கின்ற பொழுது, நாம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, நாம் சோர்ந்திருக்கக்கூடிய வேளையில, பலவீனங்களுக்கு மத்தியிலே தீமையான காரியங்கள் நம்மை ஊடுருவக்கூடும். தீய பழக்க வழக்கங்கள் நம்மை ஊடுருவக்கூடும். தீய நபர்கள் நம்மை சூழ்ச்சியோடு நம்மை அடிமைப்படுத்தக்கூடும். நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவுதான் கவனமாக வெளிப்பாக இருந்தாலும் கூட, என் அன்பு சகோதர சகோதரிகளே, பகைவன் வந்து களைகளை, தீய பழக்க வழக்கங்களை, தீய எண்ணங்களை நம் மத்தியிலே விதைப்பதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கின்றன. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதில் நாம் சோர்ந்து போய்விட தேவையில்லை. ஏனென்றால் மனிதன் பலவீனம் உள்ளவன்,
எல்லா மனிதரும் 100% சரியானவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட முடியாது. நம்மிடத்திலே குறைபாடுகள் உண்டு, நம்மிடத்திலே தீய எண்ணங்கள் உண்டு. எனவே அதை குறித்து நாம் பெரியதாக ஒரு குற்ற உணர்ச்சியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அது யதார்த்தமான ஒன்று. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுத்தார். அந்த சீடர்கள் எல்லாம் 100% நல்லவர்களாக இருந்ததனால்தான் தேர்ந்தெடுத்தாரா? இல்லை, அவர்கள் பலவீனங்களோடு இருந்தார்கள். அவர்களிடத்தில் இயேசுவை காட்டி கொடுக்கக்கூடிய நபர் இருந்தார். பதவிக்காக ஆசைப்படக்கூடியவர்கள், சண்டை போட்டு கொண்டிருந்தவர்கள், ஒன்றும் புரியாத அறிவில் குறைபட்டவர்கள் எல்லாம் இயேசுவோடு தான் இருந்தார்கள். அவர்களை அவர் திருத்தூதராகவும் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார். ஆனாலும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த பலவீனங்களுக்கு மத்தியிலே அவர்களை அரவணைத்து சென்றார். பயிர்களுக்கு மத்தியிலே களைகளையும் வளரவிடுங்கள் என்று சொன்னாரே. ஏனென்றால் இந்த உலகத்திலே தீமையும் நன்மையும் நிறைந்தே இருக்கும். நன்மையும் தீமையும், சாவும் வாழ்வும் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நான் எதை தேர்ந்து கொள்ளுகிறேன்? நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? நான் எதற்கு அடிமையாய் இருக்கிறேன் என்பதை நாம் கண்ணும் கருத்துமாய் இருந்து பார்த்து கொள்ள வேண்டும். நம்மதான் ஆண்டவர் இயேசு அடிக்கடி சொல்லுவார், விழிப்பாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு சிறிய தவறு தானே, இது ஒரு சிறிய கெட்ட பழக்கம்தானே என்று நாம் எண்ணிக்கொண்டு பல நேரங்களில் நாம் கண்டுகொள்ளாமல் விடக்கூடியது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு, மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு அடிப்படை காரணமாய் போய்விடக்கூடும். ஏனென்றால் பகைவன் எந்த நேரத்திலும் வந்து நம்மிடத்திலே தீய எண்ணங்களை, தீய பழக்க வழக்கங்களை விதைக்கக்கூடும். எனவே நாம் கவனமாய் இருக்க வேண்டும், நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை பார்க்கிறார், நல்ல குணநலன்களை பார்க்கின்றார். நாம் எவ்வளவு பலவீனமுள்ளவர்களாக இருந்த போதிலும் கூட அந்த நல்ல பழக்க வழக்கங்களுக்காக, அந்த நல்ல குணநலன்களுக்காக நம்மை ஆசீர்வதித்து இன்னும் நாம் சிறந்தவராய் சான்று பகரக்கூடியவராய் இருப்போம் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதே வேளையில் நம் மத்தியில் இருக்கக்கூடிய பலவீனமுள்ள மனிதர்கள், நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள், நம்மை போன்ற திறமையில்லாதவர்களாய் இவர்கள் இருக்கலாம், நம்மை போல அறிவு நிறைந்தவர்களாய் இல்லாமல் இருக்கலாம், நம்மை போல நல்ல பண்புகள் பழக்க வழக்கங்கள் இல்லாதவர்களாய் இருக்கலாம். அதற்காக அவர்களை ஒதுக்கி விடுவதா? அதற்காக அவர்களை விட்டு விலகி இருப்பதா? இல்லை, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளின் பொருட்டு அவர்களை நீங்கள் அன்பு செய்யவும், அவர்களை நல்லபடியாக வளர்த்தெடுக்கவும் ஆசி பெற்றவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வது போல உங்களோடு இருப்பவர்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. குற்றம் குறைகளோடும் பாவ பலவீனங்களோடும் எங்களை அன்பு செய்து ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடையாக கொடுத்ததற்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கையை இதோ இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. எங்களை அற்புதமாய் அதிசயமாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறீரே. எங்களுக்கு மாபெரும் வெற்றிகளையெல்லாம் கொடுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் பலவீனம் உள்ளவர்களாக இருந்த போதிலும் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், எங்களை உயர்த்தி இருக்கிறீர். நாங்கள் இன்னும் உமக்கு சான்று பகரும்படியாய், எங்களுடைய தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறும்படியாய் நீர் இந்த நாளிலே ஆசீர்வதியும். எங்கள் மத்தியிலே வாழக்கூடிய பிள்ளைகள் பலவீனம் உள்ளவர்களாக இருந்த போதிலும் ஆண்டவரே அவர்களை அன்பு செய்யவும், அவர்களை மன்னிக்கவும், அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் மன பக்குவத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய ஞானத்தினால் நீர் எங்களை நிரப்புவீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நிறைய அவர்களை தொடும், நிறைய அவர்களை ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகளிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள்,
பொருளாதார நலன்களால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வேலை வாய்ப்புகளை உடைய பிள்ளைகளுக்கு நீர் தாருமையா, திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த தடைகளெல்லாம் நீங்கி நல்லபடியான திருமண வாழ்வர்களுக்கு அமையும்படியாகவும், குழந்தை செல்வத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை நீரே துடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவே ஆண்டவரே. படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் சிறந்து வளரும்படியாய் செய்வீராக. எங்கள் குடும்பத்திலே உள்ள குழப்பங்கள், எங்கள் குடும்பத்திலே உள்ள சண்டைகள், எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் மாறி அன்பும் அமைதியும் சமாதானமும் நிரம்பி இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய். எங்கள் ஆண்டவராகிய எங்கள் மீட்பராகியதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே, உம்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். நம்முடைய தமிழ் கேத்தலிக் டிவியின் சார்பாக நாம் வெளியிட்டு இருக்கக்கூடிய நம்ம மாதா இவள் என்ற அன்னை மரியாளினுடைய பாடலை நீங்கள் அநேகருக்கு அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள். இன்னும் நீங்களும் கேட்பதோடு இன்னும் அநேகருக்கு அதை அனுப்பி வைத்து இன்னும் பலர் அந்த பாடலை கேட்கும்படியாய் நான் உங்களிடத்திலே கேட்கின்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷனிலே அதனுடைய லிங்கானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு நீங்கள் அதை பகிர்ந்து கொடுக்கும்படியாய், நீங்களும் கேட்டு மகிழும்படியாய் அன்னையுடைய பரிந்துரையையும் ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்காய் ஜெபிக்கின்றேன். நன்றி.